பிரபல பாடசாலை ஒன்றில் மது அருந்தி மோசமான செயலில் ஈடுபட்ட நான்கு மாணவர்கள். கம்பளை நகரில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றில் நான்கு மாணவர்கள் இணைந்து பாடசாலைக்கு பின்னால் உள்ள காட்டில் காலை 9 மணியளவில் சாராயம் அருந்து விட்டு பீடி புகைத்து கொண்டிருந்த போது போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இந்த மாணவர்கள் இம்முறை உயர்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ளவர்கள் என்று தெரிய வருகின்றது. திங்கட்கிழமை பாடசாலை விடுமுறை நாளில் கம்பளை நகருக்கு வந்துள்ள இந்த மாணவர்கள் நகரில் உள்ள மதுபான விற்பனை நிலையம் ஒன்றில் ஒரு போத்தல் சாராயத்தை கொள்வனவு செய்திருக்கின்றனர். மற்றைய கடையொன்றில் கடலை மற்றும் பீடி ஆகியவற்றை கொள்வனவு செய்திருக்கின்றனர். இதனையடுத்து கம்பளை விழுகுபத்த மைதானத்துக்கு அருகிலுள்ள பாடசாலைக்கு பின்னால் உள்ள காட்டுப்பகுதிக்குள் சென்று மது அருந்து உள்ளதாக விசாரணையில் தெரிய வருகின்றது. அரை மணி நேரத்தில் சாராய போத்தரை காலி செய்துவிட்டு பீடி புகைத்து கொண்டிருந்த போதே போலீசார் மாணவர்களை கைது செய்திருக்கின்றனர். கம்பளை பொலிஸ் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ள மாணவர்கள் பெற்றோர்கள் வரவழைக்கப்பட்டு அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். மாணவி ஒருவரின் மோசடி செயல் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. முகநூலில் விளம்பரம் செய்து லட்சக்கணக்கான பணத்தை மோசடி செய்த மாணவியை கிருளப்பனை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். சாக்லேட் விளம்பரம் செய்து இவ்வாறு 5 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பலவிதமான சாக்லேட்டுகளை விற்பதாக முகப்புத்தகத்தில் விளம்பரம் செய்துள்ளார். அதன்படி விண்ணப்பித்தவர்களிடம் பணம் பெற்றுக்கொண்டு இந்த மோசடி செய்துள்ளது தெரிய வந்திருக்கின்றது. கிடைக்கப்பட்ட முறைப்பாடின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ள மாணவி கிரம பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இந்த முன்பதிவுகள் அதே பாடசாலையில் தலைமை மாணவர் தலைவராக இருந்த 22 வயது இளைஞர் ஒருவரின் கணக்கு எண்ணில் வரவு வைக்கப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. இருவரையும் போலீசார் வரவழைத்து விசாரித்த போது மாணவியின் காதலன் என்று கூறிய 22 வயது வாலிபர் பணம் தருவதாக மோசடி செய்தது தெரிய வந்திருக்கின்றது. தலைமை போலீஸ் பரிசோதகர் UI கினிகே விசாரணைகளை மேற்கொண்டு இருவரையும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியதை அடுத்து இருவரையும் 5 லட்சம் ரூபாய் சரீர பிணையில் விடுவிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இலங்கையில் புதிய உலக சாதனை படைத்த சிறுவன் குவியும் வாழ்த்துக்கள். அம்பாறை நிந்தவூரைச் சேர்ந்த அப்துல்லா பர்வின் நப்ராஸ் முகமட் ஆகியோரின் மகனான நப்ராஸ் அனிக் அகமட் என்ற 4 வயதுடைய சிறுவன் இலங்கையில் புதிய உலக சாதனை ஒன்றை படைத்துள்ளார். இது குறித்து மேலும் தெரிய வருவதாவது 100 உலக நாடுகளின் கொடிகளை அடையாளம் காண்பதில் வேகமானவர் என்ற உலக சாதனையை அடைந்துள்ளார். 100 உலக நாடுகளின் கொடிகளின் பெயர்களை 1 நிமிடம் 18 வினாடிகளில் கூறி 1 நிமிடம் 50 வினாடிகளில் அடையாளம் கண்ட முந்தைய சாதனையை முறியடித்து சர்வதேச சாதனை புத்தகத்தில் புதிய உலக சாதனை படைத்துள்ளார். இதன் மூலம் ஏற்கனவே நிகழ்த்திய உலக சாதனையை முறியடித்த அனிக் அகமட் இலங்கை வரலாற்றில் புதிய உலக சாதனை படைத்த முதலாவது சிறுவனாவார். இவர் பிறந்ததிலிருந்தே அதிக நினைவாற்றல் மனசக்தி உள்ள இவர் ஒரு விடயத்தை புலக்காட்சியை மிக விரைவில் நினைவில் வைத்திருக்கக்கூடியவராகவும் அதை பல நாட்களின் பின்னர் அப்படியே சொல்லக்கூடிய திறன் உடையவராகவும் திகழ்கின்றார். அது மட்டுமல்லாது 20க்கும் மேற்பட்ட அல் குர்ஆன் சூராக்களை மனனமிட்டிருப்பதோடு 100க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடியவராகவும் திறமை கொண்டு திகழ்கின்றார். அது மட்டுமல்லாது வாகனங்களின் பெயர்கள், ஆங்கில சொற்களுக்கான தமிழ் பதங்கள், உடல் உறுப்புகளின் பகுதிகள், மாதங்கள், இஸ்லாமிய துஆக்கள் என்பவற்றை மனனம் செய்பவராகவும் காணப்படுகின்றார். மேலும் அங்கீகரிக்கப்பட்ட 197 உலக நாடுகளின் கொடிகளை 2 நிமிடத்தில் கூறி அடுத்த உலக சாதனையை படைக்கவும் தயாராகி வருகின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். இவரின் இந்த திறமையை அங்கீகரித்த சர்வதேச சாதனை புத்தகம் இவருக்கு சான்றிதழ் பதக்கம் இலச்சினை என்பவற்றை வழங்கியுள்ளது. இதனை இன்டர்நேஷ்னல் புக் ஆஃப் ரெக்கார்ட் என்ற சமூக் இதை இன்டர்நேஷ்னல் புக் ஆஃப் ரெக்கார்ட் தனது சமூக வலைதளங்கள் அனைத்திலும் வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த சிறுவனுக்கு பலரும் தனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்றனர்.